அனுசரணை வழங்குவோர். வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதற்காக ஏமாற்றுக்காரர்களிடம் அகப்பட வேண்டாம். வணக்கம். நியூஸ் 8-9 செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிஷா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிடுக்கிணாரி விவகாரத்தில் வாக்குறுதியை மீறிய அமைச்சர்கள் தம்மை ஏமாற்றும் செயற்பாட்டை அமைச்சர்கள் முன்னெடுப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் ஆதங்கம். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை தோற்கடிப்பதற்கு சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். முஜிபுர் ரஹ்மான் அழைப்பு. ஜனாதிபதியுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 40 எம்பிக்கள் இணையவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. ஒருவரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என திசாத்தநாயக்க பதிலடி. யாழ்ப்பாணம் இருபாளையில் கிறிஸ்தவ சபையொன்றினால் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சிறுவர் இல்லம் முற்றுகை, 13 சிறுமிகள் மீட்பு. கிளிநொச்சியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர்வது பிரதான செய்திகள். அனுசரணை வழங்குவோர். வெற்றி அடையறதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் என்ற பொல்லமை பரிசில் தான். வடக்குநாரி விவகாரத்தில் அமைச்சர்களின் செயற்பாடு தம்மை ஏமாற்றும் செயற்பாடாக இருப்பதாக ஆலயத்தின் நிர்வாகத்தினர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா வெடுக்கனாரி மலையில் சிதைக்கப்பட்ட விக்கிரகங்கள் இன்றைய தினம் மீண்டும் வைக்கப்படும் என்று உறுதி அளித்திருந்த அமைச்சர்கள் நீதிமன்றில் வழக்கு இருப்பதால் சட்டத்துக்கு மதிப்பளித்து தீர்ப்பு வெளியான பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் வவுனியா நெடுங்கணியில் அமைந்துள்ள வெடுக்கனாரி மலை ஆதிசிவன் ஆலய வளாகத்திலிருந்து தெய்வ சின்னங்கள் அளிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆலயத்தின் நிர்வாகத்தினரால் நெடுங்கணி போலீஸ் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, ஜீவன் தொண்டமான் மற்றும் ஜனாதிபதியின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் சர்வமத தலைவர்களின் பங்களிப்புடன் வவுனியா மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடாத்தப்பட்டது. அதன் பிரகாரம் முன்னர் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மீண்டும் சிவலிங்கம் உட்பட சேதப்படுத்தப்பட்ட சிலைகளை வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை ஏற்கனவே சிலைகள் இருந்த பகுதியில் மீண்டும் வைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் நேற்றைய தினம் ஆலய நிர்வாகத்தினை மீறி ஆலய வளாகத்தில் சில தரப்புகள் தான் தோன்றித்தனமாக புறமைப்பு பணிகளை மேற்கொண்டமையால் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் விக்கிரகங்களை நிலைநிறுத்தும் நிர்வாகத்தின் எண்ணம் ஈடேறாமல் போயிருந்தது. இதேவேளை எமது பிரசன்னத்துடன் இன்றைய தினம் விக்கிரகங்கள் நிச்சயம் வைக்கப்படும் என்று அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் அனைத்து தரப்பிற்கும் உறுதிபட தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, ஜீவன் தொண்டமான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கூனா திலீபன், மானா ராமேஸ்வரன் ஆகியோரை உள்ளடக்கிய குழுவினர் இன்றைய தினம் காலை ஆலயத்துக்கு விஜயம் செய்தனர். எனினும் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் தற்போது விக்கிரகங்களை வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 10 தேதிக்கு பின்னர் கலந்துரையாடி இது தொடர்பாக தீர்மானிக்க முடியும் என அமைச்சர்கள் தெரிவித்தனர். விரைவில் நீதிமன்றத்துக்கு ஊடாகவும் அது மாத்திரமல்ல சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடி விரைவில் ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்துவோம். ஜனாதிபதி அவர்களும் நேற்று எங்களோடு கலைக்கின்ற பொழுது சொன்னார், இதை முடித்துவிட்டு வாருங்கள், நாளை கொழும்பில் அமர்ந்து நாங்கள் இதை கலந்துரையாடி விரைவில் சுமூகமாக தீர்ப்போம் என்று உறுதிமொழியை நேற்று எங்களிடம் தந்திருந்தார். இங்கே வந்து மதம் சார்ந்த என்ன விஷயமா இருந்தாலும் உடனே நம்ம சொல்றோம், இது சிந்தல தமிழ் மக்கள் பிரச்சனை, இல்லாட்டி முஸ்லீம் தமிழ் மக்கள், இல்லாட்டி முஸ்லீம் சிந்தலம் பிரச்சனை. சில நேரத்தில் இதில் இனத்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இருக்காம இருக்கலாம் தான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இங்கே சிவலிங்கத்தை உடைச்சிருக்காங்க, யார் உடைச்சாலும் இதுக்கும் தெரியாது, எந்த காரணத்துக்கு உடைச்சாலும் தெரியாது. இப்போ ஒரு விஷயம் நீங்களும் கவனிக்கணும், இங்கே விகாரம் யாரும் வந்து வைக்கலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க விகாரம் எப்படி. ஸோ இங்கே அப்படி வந்து அது ஒரு தவறு, அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க கலாச்சாரம் அதை நம்ம மதித்தா. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல இருக்க பிரச்சனை மாதிரி நாட்டில் பல இடங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஆவணம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது கோயில்களுக்கு. ஸோ கோயில்களுக்கு இந்த ஆவணம் கிடைக்காதது ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. காரணம் என்னென்னா,
அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட திணைக்களை வந்து ஒத்துழைக்கிறது இல்லை. ஆகவே இந்த பிரச்சனையை நாங்கள் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கட்டாயம் பேசி இந்த கோயிலுக்கு கட்டாயம் ஒரு ஆவணத்தை தயாரித்து இது வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் எங்களுக்கு. அந்த டிராக்டரை கொண்டு வந்து அந்த சிலைகளை ஏற்ற முற்பட்ட போது கௌரவ அமைச்சருக்கு நான் தெரியப்படுத்தி அந்த சிலைகளை நான் எனது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கவனமாக கொண்டு சென்றன. நீங்கள் இந்த தடுக்கிறதுக்கு எடுக்கிற இந்த முக்கியத்துவத்தை இந்த சிலை உடைத்தவர்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முக்கியத்துவத்தை எடுக்கணும். நேற்று அவ்வளவு சொல்லியும் நீங்கள் அந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு அமைச்சர்களது கருத்து அங்கிருந்தவர்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. இன்றைய தினம் விக்கிரகங்களை வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்த ஆலய நிர்வாகத்தினர் ஏமாற்றமும் கவலையும் அடைந்தனர். நேற்றைய தினம் ஒரு சிலர் எடுத்த தன்னிச்சையான முடிவுகளின் காரணத்தால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதுடன் இது தம்மை ஏமாற்றும் செயற்பாடாக இருப்பதாக ஆலயத்தின் நிர்வாகத்தினர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். இவையெல்லாம் சொன்னது கற்பூரம் தண்ணியெல்லாம் வாங்கி கொண்டு வாங்கன்ட்டு அழுப்பி இப்போ கொண்டு வந்தது அது அப்படியே கொளுத்தாமல் இருக்கு. வெறுமனே மேலே மறையில் உச்சிமலை எங்கே சம்பவம் நடந்ததோ அந்த இடத்துக்கு வெளியே ஏறி பார்க்கல. நம்ம நாம்பரான ஆலயத்தை அடியில் வைத்து தான் இவர்கள் வழிபாடை செய்து போட்டு கும்பிட்டுட்டு போயினோம். அப்போ இது ஒரு ஒரு பேக்காற்றல் தன்மை நிறைந்ததாக இருக்கு. இது எவ்வளவுக்கு நம்பகரமாக இருக்கும், இவைகள் ஆறாம் இருந்து கைத்து எப்படி எங்களுக்கு இந்த தீர்வை பெற்று தரப்போறணும் என்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஆகவே இதுக்கு எங்கள் மக்கள் நாங்கள் தமிழ்நாடு எங்கள் மக்கள்லாம் அணிதிரண்டி இதுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும். எல்லாவிட்ட காலப்போக்கில் இது ஒரு பௌத்த மயமாக்கல் இடமாக மாறுறதுக்கு 100க்கு 100% அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த குருந்தூர் மலையில வந்து நீதிமன்ற கட்டளைகளை மீறி அங்கே விகாரைகள் கட்டப்படுகின்றது. கோட்சாலை வந்து அங்கே போகக்கூடாது, நீங்கள் பூஜை செய்யக்கூடாது எங்களுக்கு ஆர்டர் போட இல்லை. இடையில இருக்கிற தொல்லியலும் நெடுங்காணி போலீசாரையும் தான் அது தடை விதிக்கப்பட்டது. எங்களுக்கு இலங்கையில வந்து நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தோற்கடிப்பதற்கு சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தோற்கடிப்பதற்கு சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துறதுக்கு இப்போது அரசாங்கம் தயாராக இருக்கிறார்கள். இப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1979 கொண்டு வந்த பயங்கரவாத சட்டத்தை பற்றி பல நாடுகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள், பல நாடுகள், சர்வதேசிய இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாரும் அவர்களுடைய எதிர்ப்பே தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த 44 வருட காலமாக. அதனால் எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள். கடந்த 2015-19 காலத்தில் இருந்த எங்களுடைய அரசாங்கமும் கூறினார்கள், நாங்கள் புது சட்டங்கள் கொண்டு வருவோம், இந்த இருக்கக்கூடிய பயங்கரவாத சட்டத்தை நீக்கி பொதுவாக புதுசாக ஒரு சட்டத்தை அறிமுகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது என்று தான் கூறினார்கள். ஆனால் இப்போது எங்களுக்கு விளங்குது, மார்ச் 17 அரசாங்கம் முன்வைத்த பயங்கரவாதத்துக்கு எதிரான புது சட்டத்தை நாங்கள் பார்த்தால் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்துக்கு விட மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தான் அதில் இருக்கிறது என்று கூற வேணும். ஏனென்றால் அதுக்கு விட இது பயங்கரமாக இருக்கிறது. இதிலே இப்போது நாங்கள் எடுத்தால் நாங்கள் பார்த்தோம் என்றால் ட்ரேட் யூனியனில் வேலை செய்கிறவர்கள், அதே போல் நாங்கள் எடுத்தால் வந்து கொண்டு சிவில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், சோசியல் மீடியாவிலே வேலை செய்கிறவர்கள், அதே போல் மீடியா போல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாரையும் அரசாங்கத்துக்கு ஏலும் பயங்கரவாதிகள் என்று அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்தால், அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களுடைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு கொமெண்ட் ஒன்றை போட்டாலும் கூட, ஃபேஸ்புக்கில் போய்த்து ஒரு கொமெண்டே போட்டாலும் கூட அது அரசாங்கத்துக்கு விரோதமாக செய்த ஒரு செயல் திட்டம் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லி அவர்களையும் கூட கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த சட்டம் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அதனால தான் இது ஒரு மிக பயங்கரமாக, அது மட்டுமல்ல எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மீறி அதுக்கு எல்லாத்துக்கும் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த புது பயங்கரவாத சட்டம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இந்த நாட்டில் இருக்கிறது என்று நாங்கள் கூற வேண்டும். என்னென்றால் இப்போ இந்த சட்டத்தை நாங்கள் பார்த்தால் கூடுதலாக நாங்கள் எடுத்தால் மீடியாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அரசாங்கம் பயங்கரவாத செயல் என்று ஒன்றை சொன்னால் அது மீடியாவுக்கு கூட அதை சொல்ல முடியாது. மீடியா அதை சொன்னால் மீடியாவே கூட அரசாங்கத்துக்கு அதை கூட கைது செய்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு இந்த சட்டம் மூலமாக வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல ஜனாதிபதி அவர்களுக்கு
அந்த நிர்வாகங்களை மூடக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு இந்த புது சட்டம் மூலமாக கிடைக்கிறது. அதனால் இது ஒரு மிக மோசமான நிலைமைக்கு எங்களுடைய நாட்டிலே ஜனநாயகத்தை, எங்களுடைய நாட்டிலே பேசக்கூடிய உரிமை, எழுவக்கூடிய உரிமை, எங்களுக்கு போராட்டங்கள் செய்யக்கூடிய உரிமை, எங்களுக்கு எதிர்ப்பை செய்யக்கூடிய உரிமை, அந்த எல்லா உரிமையும் இந்த சட்டத்தால் அரசாங்கம் இப்போது தடை செய்யக்கூடிய நிலைமை இந்த புது சட்டம் மூலமாக நாட்டிலே உருவாகுறது என்று நான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போ நாங்கள் எடுத்தால் இப்போ அரசாங்கம் ஐஎம்எஃப்டைய அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு அரசாங்கம் இப்போ அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கமும் ஐஎம்எஃப்பும் கையொப்பந்தம் பண்ணின அந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் இன்னும் யாரும் காணவில்லை. ஜனாதிபதி அவர்கள் இன்னும் அதையும் வழங்கவும் இல்லை. ஆனால் கேபினெட்டில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளை நாங்கள் பார்த்தால் இதெல்லாம் இந்த ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் அரசாங்கம் செய்ய போகிறது என்று எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்தால் மக்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு அரசாங்கம், மக்களுடைய வாக்குகள் இல்லாத ஒரு அரசாங்கம், மக்களுடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கக்கூடிய இல்லாத ஒரு அரசாங்கம். இனி அதனால் அந்த ஒரு அரசாங்கம் இந்த விஷயங்களை செய்ய போனால் மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. மக்கள் அதிலே வேலை செய்கிற நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய எதிர்ப்பு வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமைகளை அரசாங்கம் தடுக்கிறதுக்கு, அந்த நிலைமையை அடக்கிறதுக்குத்தான் இந்த புது சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது என்று சந்தேகம் இப்போது எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அதனால் ஐஎம்எஃப் வேலை திட்டங்களை செய்கிற நேரத்தில் அரசாங்கத்துக்கு மக்களுடைய அனுமதி இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய விரோதங்கள் வரையிலும் அந்த விரோதங்களை நசுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இப்போ பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த புது சட்டம் திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய உரிமைகளை அடக்கிறதுக்கு முன்வரக்கூடிய வாய்ப்பு இந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக இருக்கிறது என்று நான் கூற வேணும். அது மட்டுமல்ல, அன்று ஜனாதிபதிக்கு இருந்த சட்டங்களை இப்போ போலீஸில் இருக்கக்கூடிய டிஐஜிக்கு கூட வழங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. பாதுகாப்பு நிர்வாகங்களுக்கு இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை இது மூலமாக உருவாகிறது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸார் போலீஸ் நிர்வாகங்களை பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பல கடந்த காலத்தில் கைதிகள் பல பேர் அவர்கள் போலீஸில் இருக்கிற நேரத்திலே அவர்களுடைய உயிர்கள் இல்லாமல் போனது. அதே போல் கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு தேவையானவர்கள் தான் இந்த போலீஸிலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இனி இப்படி அதிகாரம் ஒன்று அவர்களுக்கு வழங்கினால் இன்னும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் திட்டம் நடக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நான் கூற வேணும். எனவே இந்த சட்டங்களுக்கு எதிராக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதை தோக்கடிக்கிறதுக்கு போராடுறதுக்கு எல்லாரும் முன் வர வேணும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேணும் என்று நான் கூறேன். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை இணைந்த ஆசிரியர் சேவை சங்கம் முழுமையாக எதிர்க்கின்றது. உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை இணைந்த ஆசிரியர் சேவை சங்கம் முழுமையாக எதிர்க்கின்றது என்று அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமில சந்தருவான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். රැඳවුම් භාරයේ තියාගැනීමත් එක්ක නැවත වතාවක් ඉතා විශාල වශයෙන් PT එක සම්බන්ධයෙන් සාකච්ඡාවක් නැලාචි ආරසංගතින් කාලතිල් பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்தார். எனினும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் ராஜபக்சர்களின் பாதுகாவலனாக ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே கூடாக உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வரவுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சமூக பலமாக எழுந்து வருகின்ற நிலையில் நீக்கப்பட வேண்டிய சட்டத்துக்கு பதிலாக உறுதியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இங்கு பெயர் மாற்றம் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக எதற்காக இந்த சட்ட மூலத்தை மிகவும் அவசரமாக கொண்டு வருகின்றார்கள்? இவ்வாறான சட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கான இணக்கப்பாட்டை சமூகத்தில் பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறான சட்டங்கள் இந்த சமூகத்துக்கு பொருத்தமானதா இல்லையா என்பது தொடர்பில் கலந்துரையாடி இருக்க வேண்டும். ஜனநாயக பண்புகள் மிக்க சமூகம் ஒன்றில் எவ்வித கலந்துரையாடல்களும் இல்லாமல் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவதற்கு இவருக்கு
அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இல்லை. இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. ஏனெனில் இந்த அரசாங்கம் மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு வரவில்லை. தற்போதைய ஜனாதிபதி மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு வரவில்லை. எனவே இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு சட்டரீதியான அதிகாரம், அரசியல் அதிகாரம் கூட இல்லை. எனவே மிகவும் மோசமான ஒடுக்குமுறைகளுக்கு வித்திடும் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவதற்கு எதிராக நாம் எமது முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். விஜயதாச ராஜபக்சாரினவா ஏடிஏ கேல பணதா உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் என பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் மூலம் சகல குடிமக்களையும் பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரஜியவிசிங் நவத்ரஸ்தவாதே வலக்வீமே படத்தக் எதிர்ப்பத் கரணவா கீழா பிரகாஷத்தை பத்கல்ல திப்பா. உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. நாட்டில் தற்போது பயங்கரவாத செயற்பாடுகள் எதுவும் இல்லை. எனவே அரசாங்கமானது பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரும் என்றே எதிர்பார்த்தோம். நாட்டு மக்கள் சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் தற்போது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கமானது திருத்தம் செய்யும் என்றே நாம் எதிர்பார்த்தோம். ஜனநாயக ரீதியான திருத்தங்களையே எதிர்பார்த்தோம். சிவில் சமூகம் கோரிய திருத்தங்களையே எதிர்பார்த்தோம். எனினும் அரசாங்கம் கொண்டு வரவுள்ள உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் என்பது மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் சட்ட மூலமாகவே காணப்படுகின்றது. சகல குடிமக்களையும் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் தன்மை இந்த சட்ட மூலத்தில் காணப்படுகின்றது. அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இந்த சட்ட மூலம் தடை விதிக்கின்றது. தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு இந்த சட்ட மூலம் தடை விதிக்கின்றது. சிவில் சமூக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் இந்த சட்ட மூலம் தடை விதிக்கின்றது. மாணவர்கள் அதே போன்று ஊடக நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறு சமூகத்தின் சகல பிரிவுகளையும் ஒடுக்கும் செயற்பாடுகளையே இந்த சட்ட மூலம் முன்னெடுக்க உள்ளது. நாட்டில் பயங்கரவாதம் ஒன்று இல்லை. எனினும் இந்த அரசாங்கமானது நாட்டை வங்குரோத்து அடைய செய்ததன் பின்னர் நாட்டில் அமைதியின்மை என்பது சகல பகுதிகளிலும் அதிகரித்துள்ளது. மக்களுக்கு வாழக்கூடிய சூழல் நாட்டில் இல்லை. மூன்று வேளைகளும் உணவு உட்கொள்ளக்கூடிய வழிவகைகள் நாட்டில் இல்லை. எனவே அதிகரித்து வரும் நெருக்கடிகளால் மக்கள் வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கின்றது. மாத்தியாயத்தின விளட்டு பந்தர் அதிகல்ல தீர்வா இது மேவகே சமாஜே சேம கொடசக்ப மருந்தநீர் அடத்கல்ல தீர்வா. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 40 எம்பிக்கள் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் விஜயமானு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த எம்பிக்கள் குழு இதற்கான உடன்படிக்கையை ஜனாதிபதிக்கு பல வழிகளினூடாக வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களில் சிலர் தாம் ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்வதாக தனிப்பட்ட முறையில் தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக குறுகிய காலத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார்கள் எனவும் லக்ஷ்மண் விஜயமானு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒருபோதும் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்று தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பலர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளப் போவதாக கூறுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு சிலரே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்ளப் போகின்றனர். மாறாக ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளப் போவதில்லை. அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்க நாம் தயாரில்லை. ஏனெனில் இந்த அரசாங்கமானது ஊழல் மோசடி மிக்க அரசாங்கமாக காணப்படுகின்றது. திருடர்களது கூட்டத்தின் மத்தியில் சென்று நாம் எவ்வாறு அமர்வது? இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்க வேண்டுமெனில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எமக்கு அழைப்பு விடுத்து
செயல்படுத்த போதே நாம் பொறுப்பேற்றிருப்போம். எனவே எமது கட்சியைச் சேர்ந்த எவரும் இந்த அரசாங்கத்துடன் சென்று இணைந்து கொள்ளப் போவதில்லை. விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்து கொள்வதில் பாரிய இடர்பாடுகளை எதிர்கொண்டுள்ளனர். எனினும் விவசாய அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு வந்து பொய்யுரைக்கின்றார். இது உண்மையில் பாரதூரமான பிரச்சினையாகும். விவசாயிகள் தற்போதைய சூழ்நிலையில் பாரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். தங்களது விளைச்சல்களின் ஊடாக உற்பத்தி செலவினங்களை கூட ஈடு செய்து கொள்ள முடியாத நிலையிலேயே விவசாயிகள் இருக்கின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்கமானது ஊடகங்களின் வாயிலாக விளம்பரங்களை செய்து கொண்டிருக்காது. அந்தந்த பிரதேசங்களுக்கு சென்று விவசாயிகளிடமிருந்து நெல் முறையாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணம் மேடுபாளையில் கிறிஸ்தவ சபை ஒன்றினால் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சிறுவர் இல்லம் முற்றுகையிடப்பட்டது. யாழ்ப்பாணம் இருபாலையில் கிறிஸ்தவ சபையொன்றினால் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சிறுவரில் முற்றுகையிடப்பட்டு அதிலிருந்து 13 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் போலீசார் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அலுவலர்களினால் இன்று முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையிலேயே இச்சம்பவம் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ சபையொன்றினால் அனுமதியின்றி சிறுவர் இல்லம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோப்பாய் போலீசார் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் உரிய வகையில் உணவு வழங்கப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சிறுவர்கள் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் உட்படுத்தப்பட்டு மருத்துவ அறிக்கை பெற்றதன் பின்னர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். கிளிநொச்சியில் பெய்த கனமழையினால் பாரிய மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன. கிளிநொச்சியில் பல பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழையினால் பாரிய மரங்கள் சரிந்து விழுந்த நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மகாவித்தியாலய வளாகம் மகாவித்தியாலயத்துக்கு முன்பாக உள்ள வீதிகளில் இருந்த பாரிய மரங்கள் முடிந்து விழுந்ததில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. இதேபோல் ஆணையரவு பகுதியில் உள்ள இராணுவத்தின் காவலரன்களின் கூரைகளும் காற்றின் தாக்கத்தினால் தூக்கி வீசப்பட்டன. முரசுமோட்டை இரண்டாம் கட்ட பகுதியில் உள்ள வீதியில் மரங்கள் முடிந்து விழுந்த நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என ஒருங்கிணைந்த ஆசிரியர் சேவை சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கல்வி அமைச்சர் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு தவறுவாராயின் ஆதிபர ஆசிரியர்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று ஒருங்கிணைந்த ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் வாஸ்குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மிரட்டை ஜாதிக சம்பாத் அத்தனோமத்திகளெச நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு எதிராக செயற்பட்ட எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்களில் 20 பேரை சேவையிலிருந்து நீக்குவதற்கு துறை சார்ந்த அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தார். கட்டாய விடுமுறையில் அவர்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார். தொழிற்சங்க கட்டளை சட்டத்துக்கு அமைய ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்ததன் பின்னரே சம்பந்தப்பட்டவர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்ப வேண்டும். எனினும் துறை சார்ந்த அமைச்சர் சட்டத்தை கையில் எடுத்து எரிபொருள் கூட்டுத்தாபனத்தில் 20 பேர், தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 20 பேரை கட்டாய விடுமுறையில் அனுப்பியுள்ளார். இந்த நடவடிக்கையை இணைந்த ஆசிரியர் சேவை சங்கம் என்ற முறையில் நாம் வெண்மையாக கண்டிக்கின்றோம். கண்டிப்பது மட்டுமன்றி அமைச்சரின் இந்த தான் தோன்றித்தனமான செயற்பாட்டை தோல்விக்கு உட்படுத்தும் வகையில் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்களுடன் கைகோர்ப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். இவ்வேளையில் அந்த அறிவித்தலை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது அண்மைக்காலமாக ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு எதிராகவும் அரசாங்கமானது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஆரம்பித்துள்ளது. அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எமது பலம் என்னவென்பதை அரசாங்கத்துக்கு நாம் கடந்த 15 திகதி காண்பித்திருந்தோம். அன்றைய தினம் பாடசாலை நடவடிக்கைகளை ஸ்தம்பிதமடைய செய்து அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்தோம். அதன் பிரதிபலனாகவே கல்வி அமைச்சர் எம்மை அழைத்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கினார். எனினும் அந்த உறுதிமொழிகளை அவர் நிறைவேற்ற தவறுவாராயின் எமது போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வோம். குரு வித்வால் பை சமி சந்தானே விதியட்டு ஏகாபத் குரு சேவா சங்கமியம் லங்கா புராம அப்பே சக்திய பெண்ணன் ஆண்டுவட்ட அப்பி பெண். காங்கேசன் துறையில் காரைக்கால் இடையேயான படகு சேவை ஏப்ரல் 29 திகதி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் இருந்து இந்தியா காரைக்கால் இடையேயான படகு சேவை ஏப்ரல் 29 திகதி திட்டமிட்டபடி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முனைய கட்டிடம் அமைக்கும் பணி தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினர் தற்போது சுங்க மற்றும் குடிவரவு கட்டிடங்கள், பயணிகளுக்கான புறப்பாடு மற்றும் வருகை பகுதிகளை நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆரம்பத்தில் படகுகள் வாரத்தில் 6 நாட்களுக்கு ஒரு பயணத்திற்கு
120 பயணிகளை ஏற்றிச் செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் படகு சேவை இயங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கேசன் துறையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்ற போதிலும் காரைக்கால் துறைமுகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இன்னமும் தொடங்கப்படவில்லை என்று தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. காரைக்கால் துறைமுகம் தற்பொழுது சரக்கு போக்குவரத்துக்குரிய துறைமுகமாக மாத்திரமே இருப்பதால் அங்கு பயணிகள் போக்குவரத்துக்கு தேவையான எந்த ஏற்பாடும் இதுவரை தொடங்கப்படவில்லை என்பதால் April 29 சேவை தொடங்குமா என்பது இதுவரை இந்திய தரப்பில் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இடையராத பொதுமக்கள் சேவைகளை வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 34 உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சிக்காலம் நிறைவுக்கு வந்த பின்னர் அவற்றை நெறிப்படுத்தும் முகமாக பல்வேறு முயற்சிகளை வடக்கு மாகாண ஆளுநர் எடுத்துள்ளார் என ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உள்ளூராட்சி சபைகள் இல்லாத காலங்களிலும் இடையராத பொதுமக்கள் சேவைகளை வழங்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக மாநகர ஆணையாளரும் சகல சபைகளின் செயலாளர்களும் மிக கவனமாக பணியாற்ற வேண்டும் என கூறியுள்ளார். பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்களிடம் இருந்து கூடுதலான கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்பார்ப்பதாக ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உடன் அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சபை வருமானங்கள் குறித்து சபை செயலாளர்களுக்கு இலக்குகள் வழங்கப்பட்டு அவர்களது வருடாந்த செயலாற்றுகை மதிப்பிடலில் உள்வாங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி ஆணையாளர், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகங்களின் ஆய்வு, உத்தியோகத்தர்கள் சபைகளின் செலவினங்கள் தொடர்பான கண்காணிப்பிற்காகவும் அறிக்கை இடலுக்காகவும் தொடர்ச்சியான விஜயங்களை மேற்கொள்ளவுள்ளார்கள். அத்துடன் சகல உள்ளூராட்சி மன்றங்களின் தினசரி வருமான செலவினங்கள் இணைய மூலம் கணக்காய்வு செய்ய உள்ளார்கள். சபைகளின் வருமான செலவின பகுப்பாய்வுகள் கணினிமயப்படுத்தப்படும். சபைகள் தங்களது மூலதன மற்றும் நாணாவீத செலவினங்களை ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பாதீட்டுக்கு இணங்க மேற்கொள்வது கண்காணிக்கப்படும். வெளிநாட்டு நிதி வழங்கல் உடனான செயற்திட்டங்கள் ஆளுநரின் நெருங்கிய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும். சபைகள் தங்களது வருமான மிகைகளில் இருந்து நிதி தேவைப்படும் சபைகளுக்கு இலகு கடன்கள் பெறுவது வசதிப்படுத்தப்படும். மாகாண சபைக்கு சொந்தமான திருத்தம் செய்ய வேண்டிய வாகனங்கள் சபை செலவினத்தில் திருத்தப்பட முடியுமானால் அச்சபைகள் அவற்றை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இடை அறாததும் விரைவான சேவை வழங்குவதுமாக உள்ளூராட்சி திணைக்களத்துக்கு உள்ளான ஆளணி பெரம்பலை சீராக்க பொறிமுறை ஒன்று வகுக்கப்படும். எல்லா சபைகளுக்கும் மாதத்தில் ஒரு பொதுவான நாள் குறிக்கப்பட்டு அந்நாளில் திறந்த அபிவிருத்தி கலந்துரையாடலுக்காக பொதுமக்கள் அழைக்கப்படுவார்கள். அதில் வசதிப்படுத்துனர்களாக வட்டார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள். மாகாண உள்ளூராட்சி அமைச்சும் மாகாண வருமான திணைக்களமும் இணைந்து சபைகளின் வருமானங்களை அதிகரிப்பது தொடர்பில் ஆளுநருக்கு பிரேரணைகளை முன்வைக்கும். மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரும் உள்ளூராட்சி ஆணையாளரும் இரு மாதங்களுக்கு ஒரு தடவை மேற்படி விடயங்களை மீளாய்வுக்கு உட்படுத்துவார்கள் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுசரணை வழங்குவோர் வெற்றி அடையறதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் என்ற பொல்லமை பரிசில் தான். தொடர்ந்து பிராந்திய செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் இரத்த தான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் 125th ஜனன தினத்தினை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் மட்டக்களப்பில் நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியுடன் இணைந்து இந்த இரத்த தான முகாம் மட்டக்களப்பு நாவர்குடாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் திவாகரன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அரியநேந்திரன், ஸ்ரீநேசன், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சரவணபவன், வாலிப முன்னணியின் தலைவர் சேயோன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையான சட்டம் என்று சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமான ஒரு சட்டமாக இந்த சட்டம் காணக்கூடியதாக இருக்கு சொல்லி சட்டத்தரணிகள், இவ்வாறான சமூக செயல்பாடாளர்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று கடந்த காலத்திலே குரல் கொடுத்தவர்கள் அனைவருடைய பார்வையிலே
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட ஒரு மோசமான சட்டம் தான் தற்பொழுது கொண்டு வரப்படுகிறது. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஒரு மாபெரும் கையெழுத்து போராட்டம் ஒன்றை வடக்கு கிழக்கிலே இருந்து ஆரம்பித்து நாங்கள் இலங்கையிலே 25 மாவட்டங்களை செய்திருந்தோம். தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் அனைவரும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று அதிலே தங்களுடைய ஆதரவை அந்த போராட்டத்துக்கு தந்திருந்தார்கள். ஆனால் அதனுடைய ஒரு அந்த போராட்டத்தினை அடுத்து நாங்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இப்போ முழுமையாக இல்லாமல் செய்கிறதுக்கு அதுவும் மிக பலமாக இருந்தாலும் அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவார்களாக இருந்தால் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றதான் நான் சொல்ல வேண்டும். தந்தை செல்வா அவர்கள் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிய ஆண்டு 1970 அவர் 1970 அதை கூறிவிட்டுத்தான் இறுதியாக அவர் சாகின்ற போதுதான் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்து அவர் அதிலே மரணித்திருந்தார். ஆகவே அவரின் கனவு கூட தமிழ் சுதந்திர தமிழகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கனவுடன் தான் தந்தை செல்வா அவர்களும் மரணித்தார் என்கின்ற செய்தியை நான் படத்தில் இந்த 125வது தினத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நாடு கடந்த 46 வருஷமாக பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள ஆளப்பட்ட நாடு மீண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்றதுக்கு கீழே கொண்டு வந்து ஆளப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றபடியால் உண்மையில் இந்த அரசாங்கம் திருந்தி ஒரு ஜனநாயக பாதையில் செல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. அவர்கள் எப்போதும் ஜனநாயகத்தை பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு சர்வாதிகார ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து ஆளுகின்றபடியால் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் எமது நாட்டின் ஜனநாயகம் என்பது உண்மையில் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் காணப்படுகின்றது. அம்பாறை பெரிய நீலாவணையில் இலவச அரிசி இன்று வழங்கப்பட்டது. அம்பாறை பெரிய நீலாவணை முஸ்லிம் பிரிவில் வசிக்கும் 514 குடும்பங்களுக்கு இலவச அரிசி இன்று வழங்கப்பட்டது. மருதமுனை சமர்த்தி சமுதாய அடிப்படை வங்கி முகாமையாளர் நஜீப் ஒழுங்கமைப்பில் வலய உதவி முகாமையாளர் இன்சாக் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. கல்முனை பிரதேச செயலாளர் லியாகத் அலியின் பணிப்புரைக்கமைய அரிசி விநியோகம் கல்முனை கிராம சேவகர் பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக சாரதிகள் நடத்துனர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 800 சாரதிகள் மற்றும் 275 நடத்துனர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதற்கான ஆட்சேர்ப்பு விரைவில் மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் லலித் தி அல்விஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையில் 1035 சாரதி வெற்றிடங்கள், 450 நடத்துனர்களுக்கான பற்றாக்குறை இருப்பதாக குறிப்பிட்ட லலித் டி அல்விஸ் புதிய ஆட்சேர்ப்பு மூலம் வெற்றிடங்களின் எண்ணிக்கை குறையும் என தெரிவித்தார். விமானப்படையின் ஹரலி பரலி வேலை திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நாடு முழுவதும் 3 மில்லியன் பலாமரக்கன்றுகளை நடும் விமானப்படையின் ஹெரலி பெரலி வேலை திட்டத்தின் முதல் கட்டம் அனுராதபுரத்தில் உள்ள விமானப்படை முகாமில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உணவு பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பலா சார்ந்த உற்பத்திகளுக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பலா சார்ந்த உணவு உற்பத்திகளை இலங்கை மக்கள் மத்தியில் பிரபலியப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் இவ்வருடத்தில் மாத்திரம் 70,000 பலாமரக்கன்று நடுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. விமானப்படையின் ஹெரலி பெரலி என்ற பெயரில் பலாமரக்கன்றுகள் தொடர்பில் எழுதப்பட்ட நூலின் பிரதி ஒன்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது. விமானப்படையின் ஹெரலி பெரலி எனும் நூலில் பலாமரக்கன்றுகளின் நடுகை மற்றும் அதனை சார்ந்த உற்பத்திகள் பற்றிய உள்ளீடுகளும் காணப்படுகின்றது. இந்நிகழ்வில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தெனக்கொன், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இரணைமடு குளத்தின் குடிநீர் திட்டம் தொடர்பாக இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன கட்டடத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் வடக்கு வடமத்திய மாகாணத்திற்கான பொது முகாமையாளர் வு பாரதிதாசன், கிளிநொச்சி தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் பொறியியலாளர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பழனிசக்திவேல், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி டச் பார் இஞ்சாசியார் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது.
குருத்தோலை ஞாயிறு தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் விசேட திருப்பலிகள் இடம்பெற்ற நிலையில் மட்டக்களப்பு கல்லடி டஜ்பார் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்திலும் குருத்தோலை ஞாயிறு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஆலய பங்கு தந்தை லோரன்ஸ் லோகநாதன் தலைமையில் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் திருப்பலியில் கல்லடி டஜ்பார் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். இக்குருத்துக்களை உமது தந்தை மகன் தூய ஆவியின் ஆசியால் புனிதப்படுத்தி அர்ச்சித்தருளும். 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இன்று திருப்பலி வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி மகஜன கல்லூரியில் நூல் வெளியீடு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி மகஜன கல்லூரியின் முன்னாள் ஆசிரியரும் கவிஞருமான சீனா கதிரேசர் பிள்ளை நூற்றாண்டு நிகழ்வும் நூல் வெளியீடும் இன்று இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் மான மணிசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வெளியீட்டுரையை மகஜன கல்லூரி பழைய மாணவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தருமான பேராசிரியர் நாவின சண்முகலிங்கம் நிகழ்த்தினார். வாழ்த்துறையை கவிஞர் சோ பத்மநாதன் மற்றும் ஓய்வு பெற்ற பிரதிக்கல்வி பணிப்பாளர் கோகிலா மகேந்திரன் நிகழ்த்தினர். இதன்போது மகஜன கல்லூரி மாணவிகளின் கதிரேசர் பாடல்கள் சிறப்பாக இடம்பெற்றன. இந்நிகழ்வில் கலைஞர்கள், பழைய மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சோழிபுரம் மேற்கு கலைமகள் முன்பள்ளி மாணவர்களால் சிறுவர் சந்தை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சங்கானை கல்விக் கூட்டத்துக்குட்பட்ட சுழிபுரம் மேற்கு கலைமகள் முன்பள்ளி மாணவர்களின் சிறுவர் சந்தை இன்று கலைமகள் முன்பள்ளி முன்னலில் இடம்பெற்றது. இதன்போது கலைமகள் முன்பள்ளியில் கல்வி கேட்கும் மாணவர்களால் பல்வேறுபட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதோடு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் குறித்த சிறுவர் சந்தை நிகழ்வில் பங்கேற்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறித்த சிறுவர் சந்தையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். யாழ் சுழிபுரம் மேற்கு பகுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்கு இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் சொலிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கல்வி பொதுத்தராதர சாதாரதர மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்கு இடம்பெற்று வருகின்றது. தொடர்ச்சியாக 4வது வருடமாகவும் ஒன்றியத்தின் தலைவர் இரா தர்ஷன் தலைமையில் சொலிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி நிலையத்தில் கருத்தரங்கு ஆரம்பமாகியுள்ளது. கருத்தரங்கின் ஆரம்ப நிகழ்வில் சாதாரணதர பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் மற்றும் உளவியல் ரீதியாக பரீட்சைக்கு தயாராக்கும் முகமாக விசேட விழிப்புணர்வு உரைகளும் இடம்பெற்றன. சுழிபுரம் மேற்கு இலவச கல்வி நிலையம் மற்றும் சங்கானை பிரதேச செயலர் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் குறித்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற நிலையில் விசேட ஆசிரியர்கள் மூலம் தொடர்ச்சியாக 10 நாட்கள் கருத்தரங்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. ஆரம்ப நிகழ்வில் சுழிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், கலைமகள் இலவச கல்வி நிலைய நிர்வாகத்தினர், சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள், மாணவர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். ரசாயன பொருட்களை லோரியில் ஏற்றிச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட விவசாய ரசாயன பொருட்களை லொரியில் ஏற்றிச் சென்ற இருவர் திவிலப்பேட்டிய நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு வகையான விவசாய ரசாயனங்கள் அடங்கிய 1950 பொதிகள் காணப்பட்டதாகவும் அவற்றின் பெறுமதி 16,72,500 ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை அக்கரைப்பற்றில் ஆண் குழந்தை ஒன்றும் மலசல குட குழியில் விழுந்துயிரிழந்துள்ளது. அம்பாறை அக்கரைப்பற்று நாவட்காடு பிரதேசத்தில் ஆண் குழந்தையொன்று பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூட குழியில் விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. சசிகுமார் சஸ்வந்த் என்ற 2.5 வயதுடைய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த குழந்தை தாயுடன் அயலில் உள்ள உறவினர் வீடொன்றிற்கு சென்றபோது யாரும் காணாத சந்தர்ப்பத்தில் அருகிலிருந்த பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூட குழியில் குழந்தை விழுந்துள்ளது. குழந்தையை காணாது தாயும் உறவினர்களும் தேடிய போது அருகில் இருந்த மலசல கூட குழியில் குழந்தை விழுந்ததை அவதானித்தனர். மலசல கூட குழியிலிருந்து குழந்தையை வெளியே எடுத்து அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்படும் குழிகள் மூடப்படாமையால் கண்ணகி கிராமத்திலும் இதே போன்றதொரு சம்பவம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை ரத்தொட்டை பிரதேசத்தில் புதையல் தோண்டிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மாத்தளை ரத்தொட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மெனிக்கின்ன பிரதேசத்தைச் சேர்ந்த 33, 35 மற்றும் 40 வயதுகளை உடைய மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வடக்கு பெரியமடு ஆலையடி பகுதியில் யானை குட்டி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பெரியமடு ஆயிலடி பகுதியில் தாயை பிரிந்த யானை குட்டியொன்று பொதுமக்களால் மீட்கப்பட்டுள்ளது. வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தாயை தேடி குட்டி யானை அந்தரிப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அனுதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. எரிமல் காய்ச்சல் அல்லது சளி 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களிடையே இன்ஃபுளுவன்சா ஏ மற்றும் பி ஆகிய 2 நோய்களும் பரவி வருவதாக ரெட்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக ரெட்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளிடமிருந்து நோயாளிகளை தெரிய வந்துள்ள நிலையில் பிள்ளைகளின் உடல்நிலை குறித்தும் பெற்றோர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இருமல் காய்ச்சல் அல்லது சளி 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்த அறிகுறிகள் தொடர்வதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வைத்தியர் அறிவுறுத்தல் வழங்கினார். இதேவேளை 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த நோய்க்கு உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் முகமூடி அணிவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நோயுடன் கண்களிலிருந்து நீர் வெளியேறினால் அது குறித்த விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக வைத்தியர் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான சரியான பயணத்தினை ஆரம்பித்துள்ளது என எரிக் சல்ஹேம் தெரிவித்துள்ளார். இலங்கையானது தனது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறுவதற்குரிய பாதையை தெரிவு செய்து சரியான பயணத்தை ஆரம்பித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை தொடர்பான ஆலோசகர் எரிக் சல்ஹேம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்திருந்த அவர் நாட்டின் சமகால நிலைமைகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக உடனடியான தீர்வாக சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் எல்லையை பெறுவதற்காக உரிய அணுகுமுறையை செய்து அதனை பெற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாட்டை பாராட்டியதுடன் இலங்கையானது தனது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறுவதற்குரிய பாதையை தெரிவு செய்து சரியான பயணத்தினை ஆரம்பித்துள்ளது எனவும் இது முன்னோக்கி பயணிப்பதற்கும் நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புவதாகவும் எரிக் சல்ஹேம் தெரிவித்துள்ளார். 5ஆம் தர புலமை பென்சில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் இடம்பெற்றது. 2022 தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாணவர்களின் கல்வி மேம்பாடு, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார அபிவிருத்தி போன்ற சமூக பணிகளை முன்னெடுத்து வரும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளான ட்ரீம் லைஃப் பவுண்டேஷன் மற்றும் கிரேசி லைஃப் லைன் ஆகியன இணைந்து மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வை நடாத்தின. மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறித்த அமைப்புகளின் ஊடாக முன்னெடுத்து வரும் மாலை நேர இலவச கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி பயிலும் மாணவர்களில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தேசிய மட்டத்தில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டியில் சுமோ ரெஸ்லிங் போட்டியில் பங்குபற்றி தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவி அக்ஷயா தவனேசன் வெற்றி கிண்ணம் மற்றும் பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பணிப்பாளர் ரவிகிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு ஜோசப் வாஸ் வித்யாலய அதிபர் செல்வஸ்டர், மட்டக்களப்பு வெளியுறவு பாடசாலை அதிபர் வினோதா கிருஷ்ணகுமார், புதூர் பிரதேச வர்த்தகர் ராஜ்குமார் மற்றும் கிராம அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், ட்ரீம் லைஃப் பவுண்டேஷன் மற்றும் கிரேசி லைஃப் லைன் அமைப்பின் உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மஞ்சள் தொடுவாயில் இப்தார் நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாயில் புனித நோன்பு துறக்கும் இஃப்தார் நிகழ்வு நடைபெற்றது. அல் பஜ்ர் நலன்புரி அமைப்பினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமைப்பின் தலைவர் பலிலூர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வில் மௌலவி அன்சார் மதனி, அல் பஜ்ர் அமைப்பின் செயலாளர் முகாமில் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.